ஹலோ கைஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க, நம்ம பிரசாந்த் அவரோட அந்தகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் டேட் மாறியிருக்கு. ஏற்கனவே August 15 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் அந்த டேட்டில் வந்து தங்கலான் மற்றும் டிமாண்டிக் காலனி 2 ரெண்டு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதால மேக்ஸிமம் தேட்டர் ஸ்க்ரீன்ஸ் வந்து ரெண்டு திரைப்படத்துக்குமே சரியாக போயிடும். அதனால் வந்து அந்தகன் திரைப்படத்துக்கு தேட்டர் ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அதனால் வந்து இப்போ வந்து பெட்டர் மூவாக நல்ல மூவ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் டேட்டை மாற்றிருக்காங்க. எந்த டேட்டில் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்தகன் திரைப்படம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திரைப்படம். ஏன் அப்படின்னா இந்தியில் அதாவது ஒரிஜினல் வெர்ஷன் இது ரீமேக் வெர்ஷன் தமிழ் ரிலீஸ் ஆக போகுது. ஹிந்தி வெர்ஷன் செம்ம இருக்கும், அதுக்கப்புறம் மலையாளத்தில் எல்லா இடத்துலையுமே ரீமேக் வெர்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க, ரிலீஸும் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழில் தான் லேட்டு. ஏன் லேட்டுனா இந்த திரைப்படம் 4 வருஷம் மாதிரி எடுத்து முடிச்சிட்டாங்க, அப்புறமேட்டு ரிலீஸ் பண்ணுறது தள்ளி தள்ளி போய் ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட மேக்கிங் வைஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரிஜினல் வெர்ஷனை விட இந்த வெர்ஷனோட பட்ஜெட் வந்து அதிகம், அதை விட பெட்டராக பண்ணுன்ற மாதிரி ஒரு ஒன்று இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிரசாந்த் அவர் வந்து திருப்பி ஹீரோவாக வந்து ரொம்ப வருஷம் கழித்து நடிக்கிறாப்புல அவர் கொஞ்சம் வரவேற்பு வரணும், ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு இது இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பட்ஜெட்டை அதிகமாக ஒரு நல்ல கதையே ஸ்கிரிப்ட்டு நல்ல ஒரிஜினல் படம் வந்து செம்மையாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அதை பீட் பண்ணுற அளவுக்கு எடுத்திருப்பாங்கன்னு தெரியல, அதை பீட்டு ஒரு அளவுக்கு இருக்கும் நம்புகிறேன். அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கிராண்ட் ஸ்கேலில் தான் இந்த திரைப்படம் உருவாயிருக்கு. இந்த திரைப்படத்தோட ஒரு ஆந்தம் சாங் கூட வந்து ஆந்தம் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆந்தம் கூட வந்து நம்ம தளபதி தான் ரிலீஸ் பண்ணார். அதை வந்து நம்ம அனிருத் அவர் பாடியிருக்காரு, விஜய் சேதுபதி அவர் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவ் அவரோட கோரியோகிராஃபிலலாம் வந்திருக்கு. அந்த பாட்டு கூட நல்லா தான் இருந்துச்சு, அதுவுமே அது ப்ரொமோஷன் சாங் மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. இதில் வந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் பண்ணியிருப்பார்னு நம்புகிறேன். அவங்க அப்பாவே தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசர் எல்லாமே அவங்க அப்பா தான். அவங்க அப்பா படத்தில் நிறைய படம் நடிச்சிட்டாரு, அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக்கோன்னு கூட நமக்கு தோண வருது. ஸ்டார்டிங் சேர செம பீக்கில் போயிட்டு இருந்தாரு, அந்த இதுலேருந்து அதுக்கப்புறம் நிறையா அவங்க அப்பா படம் நடிச்சு அப்புறம் ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கப்புறம் அங்கே வந்து ட்ராப் ஆகி இப்போ திருப்பி வந்திருக்காரு. அங்கேயே அப்படியே பிடிச்சிட்டு வந்துருந்தால் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே ட்ராப் ஆகி இப்போ வந்து ஒரு வழியாக வந்து திருப்பி ஒரு படம் கொடுக்குறாரு. கம்பேக் பிரசாந்த் அவரை பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். டாப் ஸ்டார் பிரசாந்த் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வருது, 4 வருஷம் எடுத்து முடிச்சுட்டாங்க. இந்த படம் ஒரு ரீமேக் படம் தான், ஒரு நல்ல ரிலீஸ் டேட் தாங்க அவங்க ரிலீஸ் பண்ண போகிறது. ஏன் அப்படின்னா August 15 ரிலீஸ் பண்ணியிருந்தா மேக்ஸிமம் வந்து தங்கலான் போயிருப்பாங்க, டிமாண்டிகாலனி 2 போயிருப்பாங்க. ஏன்னா ரெண்டு திரைப்படம் ட்ரெய்லராக இருக்கட்டும், அவங்களோட கிராண்ட் ஸ்கேல் ப்ரொமோஷன் ரிலீஸ் பண்ணுறது யாரும் தெரியும் ரெண்டு திரைப்படத்துக்கும். அதனால் வந்து டேரக்டர் எல்லாருமே வந்து நல்ல டேரக்டர், படமுமே வந்து வேற லெவலில் ஒரு ஒர்த்தியான படம் தான். டிமாண்டிகாலனி 1 வந்து பட்டையை கலப்போம், ஆனால் டிமாண்டிகாலனி 2 ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு, அதோட கொஞ்சம் அதிகமான ஸ்கேலில் சூப்பரான படமாக வந்திருக்கு. தங்கலான ட்ரெய்லர் பார்த்த உடனே தெரிஞ்சு வேற லெவலில் ஒரு மிரட்டி இருக்காப்புல. அதனால் வந்து தங்கலான் இது ஒரு நல்ல மூவ் தான் சொல்லுவாங்க, ஏன்னா தங்கலான் டிமாண்டிகாலனி 2 ரெண்டுத்துக்கும் ரிலீஸ் பண்ணாமல் ஒரு நல்ல டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம அந்தகன் திரைப்படம். எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா August 9 ஒரு வாரம் முன்னாடி போகுது. அந்த August 9 அது கூட வந்து மின்மினின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் எடுத்துகிட்டு அப்புறம் 5 வருஷத்துக்கு கழிச்சு அவன் பெரியார் ஆனதுக்கப்புறம் அவன் ஒரு எடுத்திருக்காங்க, அதுவும் நல்லா அட்டம்ட்டு. அந்த படத்துக்குமே இன்சைட் ரிப்போர்ட்ஸ் நல்லா தான் வந்திருக்கு. மின்மினி அந்த திரைப்படமும் அந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது, அதனால வந்து அது ஒரு நல்ல டேட் தான். ஏன்னா இப்போ ராயன் திரைப்படம் மரட்டு ஓட்டம் ஓடிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே மரட்டு ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. இப்போ August 1 6 திரைப்படம் ரிலீஸ் போகுது போகிறாங்க, அந்த 6 திரைப்படத்துக்குமே தேட்டர் வந்து அவ்வளோக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் அந்த 6 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து August 9 ஒரு வாரம் கேட்போதும், அதுக்கடுத்து தங்கலான் டிமாண்டிகாலனி 2 வந்துடும். ஆனால் அந்த டேட்டில் வந்து தேட்டர்லாம் போயிடும், ஒரு வாரம் தான் நம்ம அந்த கண்ணுக்கே கிடைக்க போகுது. அந்த ஒரு வாரத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸை ஈர்த்து அடுத்த வாரத்துக்கு சஸ்டெயின் ஆகி ஸ்க்ரீன்ஸில் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இப்போ August 2 யார் 6 படத்தையும் இறக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2 வாரம் கேப் இருக்குங்க, அதுக்கப்புறம் தான் தங்கலான் வருது. அதனால் 6 திரைப்படத்தை இறக்கிடும், அதுக்கப்புறம் இப்படி தட்டி 2 வாரம் ஓடிடும். அதுக்கப்புறம் தங்கலான் டிமாண்டிகாலனி 2 ரிலீஸ் ஆனால் அதுக்கப்புறம் தேட்டர் கிடைக்க போகிறதில் எல்லா இடத்துலையும் தூக்கிடுவாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு ரிலீஸ் பண்ணியால 6 படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ராயினும் வந்து நிறைய இடத்துல சூப்பராக ஓடிட்டுருக்கு, ஏ சென்டர் மட்டும் இல்லாமல் பிசி சென்டர் கூட செமையாக ஓடிட்டுருக்கு. அதனால் வந்து ராயனுக்கு வேறு லெவல் ஓட்டம் நைட் ஷோ இன்றைக்கி கூட வந்து ஹவுஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிட்டுருக்கு. அதனால் வந்து ராயன் August 2 ரிலீஸ் ஆக போகிற திரைப்படத்துக்கு ஒரு பலத்தை அடி கொடுக்கும் நம்புறேன். ஸ்க்ரீன் ப்ளே சைஸ் நிறையா அடி கொடுக்கும், ஏன்னா வந்து ராயன் தான் பெரிய நிறையா ஸ்க்ரீனில் வந்து மெயின் ஸ்க்ரீன்ஸாக ராயன் தான் எடுக்க போகிறாங்க. மற்ற செகண்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வந்து போக போகுது அந்த 6 திரைப்படமும். பார்ப்போம் இந்த மாதிரி பிசி சென்டரில் வந்து 6 திரைப்படமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்டில் ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு திரைப்படமும் நண்பனர்கள் வந்த பிறகாக இருக்கட்டும், பேச்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் போட் திரைப்படமாக இருக்கட்டும், இந்த 3 திரைப்படமும் ஒவ்வொரு கண்டென்ட்டில் இருக்குது. அவர் வாஸ்கோடமா அந்த படமும் வேறு கண்டென்ட்டு, எல்லாமே எல்லா படமும் ஒவ்வொரு கண்டென்ட்டில் இருக்கிறதுனால படம் வந்து சஸ்டெயின் ஆகி நல்லா ஓடிடும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்,
படம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது பத்திலாம். இப்போ அந்த கண் திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 9 ரிலீஸ் ஆக போகுது, மின்மினி திரைப்படத்தோட ரிலீஸ் ஆக போகுது, அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த ஒரு வாரம் வந்து நல்ல டேட் தான், ஏன்னா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணி தான் அந்த ரெண்டு படத்துக்கு உள்ள இதில் வந்து இந்த திரைப்படம் வந்து காணாமல் போயிருக்கும். இப்போ வந்து ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல மூவ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஒரு நல்ல மூவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நான் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுவேன் எனக்கு கம்மி தியேட்டர் கிடச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு அடி விழுந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து சுதாரிச்சுட்டு ரெண்டு பெரிய படம் வருதே, இல்லை இல்லை முன்னாடி போயிடும் அப்போ தான் கொஞ்சமாக ஸ்டார்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டீங்க. இது ஒரு நல்ல மூவ் தான், அந்த கான் பொறுத்த வரைக்கும் நல்ல மூவ், நல்ல டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வரவேற்பு வரப்போகுது, ஆடியன்ஸ் எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணி படத்தை பார்க்க வர போகிறாங்க. இதில் என்ன சிக்கல்னா ஆகஸ்ட் 15 லீவ் டேஸ் வர, அப்போ வந்து ரெண்டு திரைப்படம் வர வருது, தங்கலாம் டிமாண்ட் கண்டிப்பாக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஓ அடுத்த வாரம் தான் நல்ல திரைப்படம் வருது, அப்படி இந்த திரைப்படத்துக்கு போவாங்க அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கான் நல்லா விருந்து ஆடியன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ஒரிஜினல் வருஷன் பார்த்துருக்க மாட்டாங்க, இந்தி வருஷன்லாம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப பிடிச்சி ஓடிச்சுன்னா சர்ப்ரைஸாக வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் ஒரிஜினல் வருஷன் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மலையாளம் தெலுங்கு ரீமேக் பண்ண எல்லா வருஷனும் பார்த்துருப்போம். ஆனால் வந்து ஆர்டினரி மக்கள் வந்து பார்த்துருக்க மாட்டாங்களே, ஆனால் அவங்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கண் 6 ஆகஸ்ட் 9 ரிலீஸ் ஆக போகுது, அது நல்ல டேட்டா, அந்த கண் படம் ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் ஆகும் மாட்டதை பற்றி நான் நினைக்கிறது. மறக்காம கான் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஸ்கிரிக்கேட் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.